ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்றைய ராசி பலன்களில் முதலில் பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்று மங்களகரமான ஸ்ரீ பிலவ வருஷம் தக்ஷணாயண புண்ணிய காலம் வருஷ ருத்து ஆவணி பதினாறு செப்டம்பர் ஒன்று புதன்கிழமை கிருஷ்ணபக்ஷம் தசமி தேதி மிருகசீரிஷ நட்சத்திரம் பகல் பன்னிரண்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை பிறகு திருவாதிரை நட்சத்திரம் வஜ்ரம் நாம யோகம் வனிசை நாம கரணம் இன்றைய நவகிரக நிலைகள் ராசியில் ராகு மிதுன ராசியில் சந்திரன் சிம்மராசியில் சூரியன் அங்காரகன் கன்னிராசியில் புதன் சுக்ரன் ராசியில் கேது மகர ராசியில் சனி கும்பராசியில் குரு இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்குண்டான பனிரெண்டு ராசிகளின் பலனை பார்ப்போம் மேஷராசி என்பவர்களே ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் மூன்றிலே இருக்கின்ற சந்திரன் அங்காரகன் மற்றும் ராகுவுடைய சாரம் பெறுகிறார் இதிலே அங்காரகன் ஐந்தாம் இடத்திலும் ராகு இரண்டாம் இடத்திலும் இருக்கிறார்கள் சந்திரன் நான்காம் இடத்திற்கு அதிபதி மூன்றிலே இருக்கிறார் அதனால் இன்றைய நாளிலே பண வரவு கிடைக்கும் அதன் மூலமாக கல்வி சம்பந்தமாக வீடு கட்டுவது திருமணம் சம்பந்தமான விஷயங்களிலே காரியங்களை செய்ய முடியும் தொடங்க முடியும் அதே போல அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய விஷயங்களிலே நற்பலன் உண்டு எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும் உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்குண்டான அமைப்பு இருக்கிறது கலை சம்பந்தமான விஷயங்களிலே புலமை இருக்கக்கூடியவர்கள் நல்ல வாய்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் இப்படிப்பட்ட சாதக பல ஏற்படப் போகிறது இந்நாளிலே விநாயக பெருமானை வழிபடுவது சிறப்பு ரிஷபராசி என்பவர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ராசியிலே ராகுவும் ஏழாம் இடத்திலே கேதுவும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே மனமானவர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணை இடத்திலே விட்டு கொடுத்து போக வேண்டும் வாழ்க்கை துணை இடத்திலே சண்டை சச்சரவு போன்ற விஷயங்களிலே ஈடுபடக்கூடாது இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது குடும்பஸ்தானம் அந்த வீட்டு அதிபதி புதன் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய நீச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறார் இரண்டிலே சந்திரன் இருக்கிறார் அவர் அங்காரகன் ராகுடைய சாரம் பெறுகிறார் அஷ்டமஸ்தான அதிபதியான குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற சந்திரனையும் இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அதனால் திருமண சம்பந்தமான விஷயங்களிலே திருமண வாழ்க்கையிலே அதே போல குடும்பத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் இன்றைக்கு சரியாகும் இந்நாளிலே சமாதானமாக போகக்கூடியது சமரசம் பேசக்கூடியது கை கொடுக்கும் இன்று லக்ஷ்மி நாராயணரை வழிபடுவது சிறப்பு மிதன ராசி என்பர்களே ராசியிலே சந்திரன் இருக்கிறார் ராசிக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது ராசியிலே சந்திரன் இருக்கும்போது சந்திரனையும் குரு பகவான் பார்க்கிறார் குரு பகவான் சந்திரனை பார்க்கிறார் என்று சொல்லும்போது அது சிறந்த யோகமாக கருதப்படுகிறது குரு சந்திரனுடைய சேர்க்கை இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளுதல் இது ஜாதகத்திலே இருக்கக்கூடிய வேறு தோஷங்களையும் கூட நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு மிக சக்தி வாய்ந்த யோகமாக கருதப்படுகிறது அப்படியாக குரு பார்வை ராசிக்கும் சந்திரனுக்கும் கிடைக்கிறது ராசிக்கு கிடைக்கும்போது தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சந்திரனுக்கு கிடைக்கும்போது மனநலம் நன்றாக இருக்கும் சந்திரன் தனஸ்தான அதிபதி குரு தனகாரகன் அதனால் பண வரவை இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் இன்று லக்ஷ்மி குபேரரை வழிபடுவது சிறப்பு கடகராசி என்பர்களே ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சனி இருப்பது கண்டக சனி காலம் எட்டாம் இடத்திலே குரு இருக்கிறது அஷ்டம குரு காலம் இருந்தபோதும் கூட குரு பகவான் ராசிநாதன் சந்திரனை இன்றைக்கு பார்க்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்தை இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய யோகாதிபதிகளான அங்காரகன் சூரியனை பார்க்கிறார் அதனால் நல்லவர்களுடைய துணை மூலமாக இன்றைக்கு நன்மை நடக்கும் நல்லவர்கள் உங்களை வழி போது உங்களுக்கு அறிவுரை சொல்லும் போது ஏற்று நடந்தால் போதுமானது அனைத்தும் நல்லபடியாய் நடக்கும் ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியும் தேவையற்ற விரயம் பின்னடைவு இன்றைக்கு இருக்காது உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு தான தர்மம் செய்வது பிறருக்கு உதவுவது பிறருக்காக பிரார்த்தனை செய்வது இதை செய்தால் போதுமானது இன்றைக்கு சாதக பலன் உண்டாகும் சிம்ம ராசி என்பவர்களே ராசிக்கு பதினோராம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் பதினோராம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் என்று சொல்லும்போது இன்றைக்கு லாபகரமாக ஏதாவது நடக்க வேண்டும் அல்லது மனதிலே குதூகலம் சந்தோஷம் இருக்க வேண்டும் சந்திரன் மனோகாரகன் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால் மனதிலே சந்தோஷம் இருக்க வேண்டும் போல அவர் பதினோராம் இடத்திலே இருக்கும்போது அவ்வீட்டின் அதிபதி புதன் தனஸ்தான அதிபதி தனஸ்தானத்திலே இருக்கிறார் அதனால் இன்றைக்கு பண வரவை எதிர்பார்க்கலாம் மேலும் இரண்டாம் இடத்திலே புதன் மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது உங்களிடத்திலே இருக்கக்கூடிய தனித்திறமையை கொண்டோ கலை சம்பந்தமான வித்தைகளை கொண்டோ நீங்கள் இன்றைக்கு பணத்தை எதிர்பார்க்க முடியும் பண வரவு உங்களுக்கு கிடைக்கும் நல்வாய்ப்பு சந்தர்ப்பம் உருவாகும் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் போதுமானது சாதக பலன் உண்டு ஐயப்ப சுவாமியை வழிபடுவது சிறப்பு கண்ணீராசி அன்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் அங்கே இருக்கின்ற சந்திரன் அங்காரகன் ராகுடைய சாரன் பெற்றிருக்கிறார் தேய்பிரை சந்திரனாக இருக்கிறார் அவர் பதினோராம் இடத்திற்கு அதிபதி அதனால் இன்றைய நாளிலே உத்தியோகம் மூலமாக நன்மைகள் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை இன்றைக்கு நீங்கள் கோரலாம் அது சுலபமாக கைவந்து சேரும் வேலையிலே பிடிப்பு இல்லாதவர்கள் வேறு உத்தியோகத்திற்கு மாறலாம் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இன்றைக்கு அதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம் சுயதொழில் வியாபாரம் சம்பந்தமாக அதிலே ஏதாவது மாற்றங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தால் இன்றைக்கு அதை செயல்படுத்த தொடங்கலாம் இதுவெல்லாம் சாதக பலனை கொடுக்கும் உங்களுடைய செய்ய முடியாத கடமைகளை செய்வது எப்படி எதனால் இந்த கடமைகளை செய்ய முடியாமல் போகிறது என்பதையும் கூட இன்றைக்கு சிந்திக்கும் நல்ல உபாயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் இன்று சத்யநாராயண சுவாமியை வழிபடுவது சிறப்பு துளாராசி அன்பர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சந்திரன் இருந்து குரு பார்வையை பெறுகிறார் பாக்யஸ்தானாதிபதி புதன் அவர் இப்போது பன்னிரெண்டாம் இடத்திலே வலுப்பெற்று இருக்கிறார் ராசிநாதன் சுக்கரன் பனிரெண்டிலே மறைகிறார் நீச்சம் பெறுகிறார் என்றாலும் கூட பனிரெண்டிலே மறைவது அவருக்கு விதிவிலக்காக சொல்லப்பட்டிருக்கிறது நீச்சம் பெறும்போது புதனுடைய சேர்க்கையால் நீச்ச பங்கம் ஏற்படுகிறது ஆகையால் இன்றைய நாளிலே சாதக பலனை எதிர்பார்க்கலாம் அதாவது நீங்கள் பாக்கியசாலி என்பதை இன்றைக்கு உணரலாம் எது தடைபடுவதனால் நமக்கு அதிர்ஷ்டமில்லை என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களோ அவ்விஷயம் கைவந்து சேரப்போகிறது இன்றைக்கு மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு விருச்சக ராசி என்பர்களே ராசிக்கு எட்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது சந்திராஷ்டமம் இருந்தபோதும் கூட இன்றைய நாளிலே அஷ்டமத்திலே இருக்கின்ற சந்திரனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது சந்திரன் ராசிநாதன் அங்காரகன் சாரத்தையும் ராகுவுடைய சாரத்தையும் பெறுகிறார் அதனால் கடின உழைப்பு விடாமுயற்சி இது உங்களுக்கு பலனை தரும் உழைப்பிற்கு அஞ்சுவதோ சிறு சிறு தடை தோல்விகள் ஏற்படும் போது மனம் தளருவதோ பிரச்சனைக்குள்ளானதாக இருக்கும் அதனால் இப்போது மனதிலே உங்களுக்கு உரம் தேவை பலம் தேவை மனோ திடம் தேவை இதை வளர்த்து கொண்டால் போதுமானது சாதக பலன் உண்டாகும் அதற்கு காலை நேரத்திலே தியானம் செய்யலாம் இறை வழிபாடு செய்து நாளை தொடங்கலாம் அதிலும் நடராஜ பெருமானை வழிபடுவது சிறப்பு தனுர் ராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ஏழிலே இருக்கின்ற சந்திரன் ராசியை பார்ப்பார் அவர் தேய்பிரை சந்திரன் அங்காரகன் ராகுடைய சாரத்தை பெற்றிருக்கிறார் இருந்தபோதும் கூட குரு பார்வையை கிரகித்து ராசியை பார்க்கிறார் அங்காரகன் உங்களுடைய ராசிக்கு பூர்வ ஸ்தானத்திற்கு அதிபதி அவர் பாக்யஸ்தானத்தில் இருந்து அவரும் குரு பார்வையை பெறுகிறார் அதனால் இன்றைக்கு மனதிலே நல்ல எண்ணங்கள் உற்பத்தியாகும் மனதிலே நல்ல எண்ணங்கள் இருந்து விட்டாலே நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் நல்லெண்ணம் என்று சொல்லும்போது பிறரை பற்றி ஏற்படுவதாக இருக்கலாம் அதுபோல் நம்மை பற்றி நம்மால் படிக்க முடியும் நம்மால் உழைக்க முடியும் பொருளை ஈட்ட முடியும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியும் தர்ம வழியிலே நடக்க முடியும் இப்படிப்பட்ட எண்ணம் வந்தாலும் கூட போதுமானது நமக்கு தோஷம் ஏற்படாது தீங்கு ஏற்படாது பிறருடைய சாபத்திற்கு நாம் ஆளாக மாட்டோம் இதுவே நம்மை நல்வழியிலே கொண்டு செல்லும் அப்படியாக சந்திரன் ராசியை பார்க்கிறார் நல்ல எண்ணங்கள் மனதிலே நிறைந்திருக்கும் இன்றைக்கு பார்வதி தேவியை வழிபடுவது சிறப்பு மகர ராசி என்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ஆறாம் இடம் புதனுடைய வீடு புதன் புத்திகாரகன் வித்தைகாரகன் மாதுளக்காரகன் அவருடைய வீட்டிலே சந்திரன் இருக்கிறார் சந்திரன் கலத்திரஸ்தானத்திற்கு அதிபதி அதனால் இன்றைய நாளிலே மாமன் வழியிலே உறவு வழியிலே திருமண சம்பந்தமான விஷயங்களிலே முயற்சி செய்யும் போது பலன் கிடைக்கும் கடன் சம்பந்தமான பிரச்சனையோ உடல் உபாதியோ இருந்தால் சரியான ஆலோசனை கிடைக்கும் அது உங்களுக்கு தேர்வாக இருக்கும் அதுபோல தேவையற்ற விசாரம் கவலை பயம் குழப்பம் இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து தெளிவு பிறக்கும் இப்படிப்பட்ட குழப்பம் இருக்கும்போது தேவையற்ற பிரச்சனை ஏற்படும்போது பின்னடைவை சந்திக்கும் போது நமக்கு பிறர் ஏதாவது செய்துவிட்டார்களோ என்ற எண்ணம் ஏற்படும் அப்படிப்பட்ட எண்ணம் இருந்தால் அதுவும் இன்றைக்கு சரியாகும் இன்றைக்கு சுதர்சன அழ்வாரை வழிபடுவது சிறப்பு கும்பராசி என்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ஐந்தாம் இடம் புதனுடைய வீடு அங்கே சந்திரன் இருந்து அங்காரகன் ராகுடைய சாரம் பெறுகிறார் இன்றைய நாளிலே தெளிவாகவும் இருக்க முடியும் உங்களுடைய சக்தியையும் வெளிப்படுத்தி முக்கிய காரியங்களை செய்து முடிக்கவும் முடியும் தேகபலமும் இருக்கும் மனோபலமும் இருக்கும் மனதிலே தெளிவும் இருக்கும் ராசியிலே குரு பகவான் இருக்கிறார் இருந்து ஐந்தாம் இடத்தை அங்குள்ள சந்திரனை பார்க்கிறார் ஐந்தாம் வீட்டு அதிபதி புதனோ அஷ்டமத்திலே இப்போது இருக்கிறார் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் ஏற்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை பிறப்பது எப்படி மீண்டு வருவது என்ற உபாயம் தெரிந்து கொள்வது இதுவெல்லாம் இன்றைக்கு சாத்தியம் இன்றைக்கு சக்கர தாழ்வாரை வழிபடுவது சிறப்பு மீன ராசி என்பர்களே ராசிக்கு நான்காம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கிறார் இருந்து நான்காம் இடத்தை பார்க்கிறார் சந்திரன் பூர்வபண்ணியஸ்தானத்திற்கு அதிபதி அவர் குரு பார்வையை பெறுவது சிறப்பு இருப்பது நான்காம் வீடு நான்காம் வீடு என்று சொல்லும்போது உங்களுடைய தாயாரை குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது இன்றைக்கு ஒன்று சேர முடியும் சொந்த ஊரிலிருந்து பிறந்த ஊரிலிருந்து வெளிதேசம் தேசம் சென்றிருக்கிறீர்கள் அங்கே ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் மீண்டும் உங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கும் தடைப்பட்ட விஷயங்களை மீண்டும் தொடங்க முடியும் சொத்துக்களை இழந்திருந்தால் அதை அடமானம் வைத்து பணம் வாங்கியிருந்தால் அதை இப்போது மீட்க முடியும் இப்படிப்பட்ட பலன்கள் இன்றைக்கு ஏற்படவிருக்கிறது இன்று ரங்கநாதரை வழிபடுவது சிறப்பு இன்று பகல் பன்னிரண்டே முக்கால் மணியிலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது திருவாதிரை நட்சத்திரம் ராகு உடையது சுய ஜாதகத்திலே ராகு பகவான் சாதகமற்ற நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் தற்காலத்திலே ராகு தசை நடக்கக்கூடியவர்கள் கோச்சார ரீதியாக இப்போது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ராகு சாதகமட்டு இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் இன்றைய நாளிலே துர்கையை காளியை நடராஜ பெருமானை வழிபடலாம் வழிபட்டு தோஷங்களை போக்கிக் கொள்ளலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்